தாங்க இப்பதான் ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கிறான். 13 14 அப்படி கூடிக்கிட்டே இருந்துச்சா. சும்மா பாஸ் நாவும் பிறகு அவர்களை நாம் எழுப்பினோம். அலிம நம்ம இப்ப அதை பேசணும். ஐன் லாம் மீம் அறிவு. அப்ப நாம் அறிவதற்காக சில குரான்கள்ல சோதிப்பதற்காக அப்படின்னு, அதாவது நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கு நம்ம சோதிக்கிறதுக்குன்னு வரும். அப்ப சும்ம பிறகு பாஸ் நாகும் அவர்களை எழுப்பினோம். பாஸ் நாகும் லின அலம நாங்கள் அறிந்து கொள்வதற்காக, நாம் அறிவதற்காக. ஐயுல் ஹிஸ்பைன், ஐயுல் ஹிஸ்பைன், ஐயுனா என்னது? ஒரு முறை பார்த்தோம் விச் ஐயுனா விச்னு சொல்லுவோம் இல்ல, விச் ஆஃப் திஸ் அப்படின்னு அந்த மாதிரி. விச் ஐயுல் ஹிஸ்பைன், ஹிஸ்ப்னா என்னது? நம்ம நியூஸ்ல சில நேரம் படிச்சிருப்போம் ஹிஸ்ப் அப்படின்னு, யாருக்காவது தெரியுமா? கூட்டம், ஹிஸ்புல்லா, அல்லாவின் கூட்டம். ஹிஸ்பு ஷைத்தானா சைத்தானுடைய கூட்டம் பிரிவு எப்படியும் எடுத்துக்கலாம். அப்ப ஹையுல் ஹிஸ்பைன் ஒரே வசனமா பாருங்க, அந்த கூட்டத்தில் யார்? அஹிசா, அஹிசா மிகச்சரியாக கணக்கிடுபவர், இதுதான் அதோட பொருள். அப்ப மிகச்சரியாக கணக்கிடுபவர். அப்ப லிமா அவர்கள், நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய சும்ம பிறகு பாஸ்னாகும் நாங்கள் அவர்களை எழுப்பினோம். லினா அலம அறிந்து கொள்வதற்காக, ஐயுல் ஹிஸ்பைன் அந்த இரு பிரிவினர்களில் யார்? இரு பிரிவினர்கள்னா ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு டிபேட் நடக்குது. ஐயுல் ஹிஸ்பைன் அந்த கவுண்ட் சம்பந்தமா, அஹிஸ்வா மிகச்சரியாக கணக்கிடுபவர், லிமா லபிசு அவர்கள் தங்கி இருந்ததை, லிமா அவர்கள் லபிசு தங்கி இருந்ததை, அமதா, அமதானா ஒரு 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 பீரியடை சொல்லலாம், அதாவது வந்து காலத்தை, ஒரு ஒரு எல்லையை, புரியுதா? இப்ப பாருங்க, சும்மா பாஸ்னா ஹும் லினா அலம ஐயுல் ஹிஸ்பைன் அஹ்ஸ்வா லிமா லபிசு அமதா. சரி, இதோட நம்ம அந்த கொஞ்சம் ஒரு 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 வார்த்தை போயிட்டு அவங்களுடைய சரியான டிரான்ஸ்லேஷனை அப்படி வாசிச்சுட்டு வரோம். சில இளைஞர்கள் குகையினுள் ஒதுங்கிய போது அவர்கள், எங்கள் இரட்சகனே உன்னிடமிருந்து அருளை எங்களுக்கு அளிப்பாயாக, நீ எங்களுக்காக எங்கள் காரியத்தில் நேர் வழியை அமைத்து தருவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இது நம்ம பார்த்துட்டோம். எனவே அக்குகையில் எண்ணப்பட்ட பல வருடங்கள் வரை அவர்களை நித்திரை செய்யும்படி செய்தோம். இப்படி சிலதுல இருக்குது, அவர்கள் காதுகள் மீது நம்ம வந்து என்ன செஞ்சோம், அமைத்தோம்னு சில டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது. அடுத்தது 12வது, இப்போ உள்ள வசனம், நான் இப்ப பார்த்த வசனம். பின்பு அவர்கள் தங்கியிருந்த காலத்தை, அவர்கள் தங்கியிருந்த காலத்தை பற்றி இரு வகுப்பாரில் எவர்கள் நன்கு அறிந்தவர்கள் என்பதை நாம் நாம் அறிவித்து விடுவதற்காக, இல்லாட்டி என்பதை நாம் அறிவதற்காக அவர்களை எழுப்பினோம். அப்ப இப்போ ஒரு சம்பவம், ஒரு கதையாவே போது பாருங்க, ஒரு ஸ்டோரி. எப்படி ஸ்டோரின்னு நம்ம வந்து சரியா சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து கசஸ், கசஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 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 சரித்திரம், சரியா? அப்ப பாச நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், லினாயிலம சரி, அல்லாஹு தாலா நாம் அறிவதற்காகன்னு சொல்லும் போது மனிதர்கள் சொல்றதுக்கும் அல்லாஹு தாலா சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் கிடைக்குது. மனிதர்கள் இப்ப நான் வந்து இன்னைக்கு இந்த கிளாஸுக்கு போறேன், ஏன் இல்ல ஏதோ சூராக படிப்பிக்கிறாங்களா அதை அறிந்து கொள்வதற்காக போறேன் அப்படின்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் தெரிய போறேன். ஆனா அல்லாஹு தாலா யாவற்றையும் அறிந்தவன். இது அவன் ஒரு சும்மா ஒரு சேலஞ்சு மாதிரி, எவிடன்ஸ் மாதிரி. எங்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல தெரியுமா, எல்லாம் எனக்கு தெரியும் ஆல்ரெடி, சரி இப்ப நம்ம அறிவு யாரே அறிந்து கொள்வதற்காக நான் வந்து செய்யறேன் அப்படின்னு அந்த மாதிரி நீங்க எடுக்கணும். ஆனால் லிட்ரல் மீனிங் வந்து நாம் அறிவதற்காக, சரியா? ஹிஸ் பைன் அதையும் சொல்லிட்டேன், அஹ்சா சொல்லிட்டேன், அமதாவும் சொல்லிட்டேன், சரியா? ஏன்னா இந்த குகைவாசிகள் வந்து எந்திரிச்சோன்ன அவங்களுக்குள்ள ஒரு ரெண்டு விதமான கருத்துக்கள், இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் அப்படின்னு அதை இன்னும் தொடர் வசனங்கள்ல வரும்,
சரியா? அப்ப அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப அவங்களுக்குள்ள வந்து ஒரு விதமான ஒரு டிபேட் நடக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை சொல்றான், என்னது இன்னா நஹ்னு நுஹியல் மௌதா, நஹ்னு நிறைய துவாக்கள் எல்லாம் வரும். என்னது நஹ்னுனா? என்னது நஹ்னுனா? என்ன கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. நாங்கள் நாங்கள் விஸ் அண்ணா, நான். இதுல வந்து ஒரு விஷயம் வந்து, இந்த நம்மளுடைய உதுமானிய குர்ஆன்ல அனுக்கு ஒரு பின்னால ஒரு அலீஃபும் சேர்த்து போட்டிருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா, சிலவங்க ஓதும் போது அண்ணா அப்படின்னு எழுத்து ஓதுவாங்க. சரியா நீங்க பாத்தீங்கன்னா அந்த குர்ஆன்கள்ல அப்படித்தான் ஓதணும், அண்ணா அப்படித்தான் அந்த உதுமானிய குர்ஆன்ல இருக்கு. ஆனா நீங்க அதையே வந்து இந்த அரபிக்ல இங்க உள்ள தஜ்வீத் குர்ஆன்களை பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த அலீஃபுக்கு மேல. அதாவது வந்து அதை நம்ம உச்சரிக்க கூடாது அப்படின்னு. அதனால அனா இல்ல, அன தான் நான், நஹனு நாங்கள், நஹனு நகுசு. சூரா கசஸ்னு ஒரு சூரா இருக்குது, அத பொருள் என்ன? சூரா கசஸ் என்ன பொருள் அதோடது? வரலாறு, வரலாறு, சரித்திரம். அப்ப இங்க இது வந்து ஒரு வேர்ப், நஹனு நகுசு, நாங்கள் அறிவிக்கிறோம், நாங்கள் கூறுகிறோம், நாங்கள் விவரிக்கிறோம் இப்படின்னு போடுவாங்க. பட் உடனே கூறுகிறோம்னா நாம வந்து சேயிங்னு இங்கிலீஷ் மீனிங் எடுத்துடக்கூடாது. இங்கிலீஷ்ல சேயிங்னா சேனா, வி சேனா, அது வேற ஒரு மீனிங். சும்மா நம்ம எதையோ எதையும் சொல்லலாம். இங்க வந்து அந்த வரலாறு, அந்த சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நஹனுனா குசு. அவன் சொல்றான், எனக்கு மட்டும்தான் தெரியும், நீங்க வந்து ஆர்கியூ பண்ணி அங்க வேலை இல்ல. அலைக்க நஹனுனா குசு, அலைக்க உமக்கு, அலைக்க இலைக்க என்னது உன்னிடம், அப்படியே எல்லாமே க, அலைக்க அலா மீது, அலைக்க உன் மீது, அதாவது உமக்குன்னு வரும். உமக்கு நாங்கள் அறிவிக்கிறோம், விவரிக்கிறோம். நபாகும், நபனா செய்தி, நபாகும் அவர்களுடைய செய்தியை, பில் ஹக், பில் ஹக், ஹக்னா என்னது? தெரிஞ்ச வார்த்தை, உண்மை, உண்மை என்ன? அப்ப நஹனு நகுசு, நாங்கள் விவரிக்கின்றோம், அலைக்க உம் மீது, உமக்கு, நபாகும் அதன் செய்தியை, பில் ஹக் உண்மையை கொண்டு. இப்ப இங்க ஒரு விஷயம் நீங்க புரியணும், நியூஸ் அப்படின்னு நீங்க மொழிப்பை எடுத்துட்டீங்கன்னா, அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம சாதாரண ஒரு மீனிங்கை பார்த்துட்டு கொஞ்சம் அதோட ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சாதாரணமா இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே, ஒரு 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 நியூஸ் வந்துட்டு ஒரு ஒரு செய்தின்னு சொன்னாலே அதுல பொய்யும் கலந்து இருக்கு. ஆனா குரானின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா வந்து நப, நாங்க அதோட செய்திய சொல்றோம். இன்னொரு சூரால வரும், அம்மய தசாலூன் நப, அந்த வார்த்தை மகத்தான செய்தியை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள்னா. அப்ப இங்க நியூஸ் நப ஹும், அவர்களுடைய செய்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயம் புரியணும், குரான்ல அல்லாஹ் தஆலா தெரிவிக்கிறது ஒண்ணு உண்மையான விஷயங்கள், பொய் கிடையாது, அதுல வந்து எந்த ஒரு பொய்யும் இருக்காது. அதன் மூலம் ஒரு நல்ல ஒரு பயன் இருக்கும், சும்மா ஏனோ தானோன்னு எல்லாம் இருக்காது. குரான்ல அல்லாஹ் செலக்ட் பண்ணி சில விஷயம் சொல்றான்னா அந்த செய்திகள்ல வந்து நம்மளுக்கு ஒரு படிப்பினை பயன் இருக்கும். அதனால நம்முடைய அறிவு கூடுறதோட நம்மளுடைய ஈமானியத்தோட உறுதியும் கூடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மூணு விஷயம் நபாகும். ஒன்று, ஒரு செய்தி அது உண்மையான செய்தி, அது பெனிஃபிட்டா இருக்கணும். அடுத்தது அதன் மூலமா நம்மளுக்கு நல்ல அறிவும் நம்மளுக்கு உறுதியும் வரணும், அதுதான் நபா. பட் பொதுவா அதாவது நேரடி மொழிபெயர்ப்பு, அதன் செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம். சரியா? பில் ஹக், உண்மையை கொண்டு, ஹக்கு அப்புறம் பாத்தில், பாத்தில்னா போய், அது ஜஸ்ட் ஒரு உங்களோட வொக்கபியூலரிக்க வேண்டி நான் சொல்றேன். சரியா? அவ்வளவுதான். இன்னஹும், இப்ப ஃபாஸ்டா போயிடலாம், நிறைய தெரிஞ்ச ஆயத்துக்கு வசனங்கள் தான். இன்னஹும் நிச்சயமாக அவர்கள், ஃபித்யா நிச்சயமா அவர்கள் யாரு, இளைஞர்கள், வாலிபர்கள், நம்ம பார்த்த வசனம். சோ இன்னஹும் ஃபித்யா ஆமனு, நம்பிக்கை கொண்டனர், அது தெரிஞ்ச வார்த்தை. பி ரப்பிஹிம், போன வாரம் பார்த்தோம் ரப்னா என்னது, இறைவன், அதுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன். தங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டனர். சோ இன்னஹும் நிச்சயமாக அவர்கள் யார், அந்த குகைவாசிகள், அந்த இளைஞர்கள். இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பி ரப்பிஹிம், வ என்னது, வ குர்ஆன் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன், வ and zidna, zidna, zidna na enna de hindi la kuda solluvanga jada karo, z
சிதனானா என்னது? நாங்கள் சொல்லுங்கண்ணா. ஜிதனாகும் அவர்களுக்கு அதிகப்படுத்தினோம். ஹுதா ஹுதா ஹுதானா என்னது? நேர்வழி. நேர்வழி. இது ஒரு துவால வரும், கொஞ்சம் நம்ம டச் பண்ணுவோம் இன்னொரு துவால. சரியா, நான் போன வாரமே சொன்னேன் ஒரு 1 hour இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, பட் ஒரு கூட 10 நிமிஷம் எடுப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா இதோட மீனிங் தெரிஞ்சு அநேகமா நிறைய பேர் ஓதுவீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த ஹுதா தான் இது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா அல்லாஹ் உன்னிடம் கேட்கின்றேன், இன்னி நிச்சயமாக நான் அஸ்அலுக உன்னிடம் கேட்கின்றேன், ஹுதா நேர்வழியை, துக்கா தக்குவால இருந்து வரக்கூடாது இரையச்சத்தை, வல் அஃபாஃப வல் கீனா என்னது? வல் அஃபாஃப சுய கட்டுப்பாடை உன்னிடம் கேட்கிறேன், கீனா தன்னிறைவை உன்னிடம் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க, செல்வத்தை கேட்கறது அதுக்கு துவா இருக்குது, ஆனா செல்வம் வந்தாலும் தன்னிறைவா இருக்க மாட்டாங்க, இல்லாட்டி சுய கட்டுப்பாடோட இருக்க மாட்டாங்க, இல்லாட்டி நேர்வழியோட இருக்க மாட்டாங்க, இல்லாட்டி இறையச்சத்தோட இருக்க மாட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் இன்ம இன்ஷால்லா அந்த துவா ஓதும் போதே ஏனோ தானோ ஓதாம அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா டைம் எடுங்க நேர்வழியைக்கதா, வத்துகா இறையச்சத்தை தா, வல் அஃபாஃப் சுய கட்டுப்பாட்டை தா, வல் கீனா என்னது தண்ணீரை வைத்தா. சரி, அப்ப அந்த ஹுதா தான் இங்க ரைட்டா. ஜிதுனா அவர்களுக்கு அதிகப்படுத்தின. இதுல அழகா சொல்றாங்க, எந்த ஒரு அல்லாஹ் தாலாவுடைய மெர்சி வேணும்னாலும் நம்மளுக்கு அவனுடைய அருள் வேணும்னாலும் முதல் ஸ்டெப் நம்ம தான் வைக்கணும். அதனால்தான் அல்லாஹ் தாலா சொல்றான், முதலாவது நீ ஒரு அடி அடியை எடுத்து வச்சுனா நான் என்ன செய்யறேன், உனக்கு 10 அடி எடுத்து வைக்கிறேன். இந்த இடத்துலயும் பாருங்க, முதல்ல அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், அவர்கள் கேட்கிறார்கள். அவங்க முதல்ல பிளான் பண்ணி ஒரு கோகைக்குள்ள வர்றாங்க, அப்புறம் துவா கேட்கிறாங்க தவக்கல் வச்சு. இப்ப அல்லாஹ் தாலா இந்த இதுல என்ன சொல்றான், அவங்க ரெண்டையும் செஞ்சுட்டு ஈமான் கொள்றாங்க. ஆமனு இன்னஹும் அவர்கள் ஈமான் கொண்டுட்டாங்க, நான் மட்டும்தான் அவனுக்கு கொடுப்பேன். இப்ப நான் சொல்றேன், நான் உங்களுக்கு நேர்வழி என்ன செய்வேன், அதிகப்படுத்துவேன். சரி, அடுத்த வசனம் வ அண்ட் ரபத்துனா. இத ரொம்ப மஷாலா இன்சாஃப் சரியான முறையில இந்த உச்சரிப்பு சொன்னாங்க. ர ரல ஒரு கூட 10 நிமிஷம் எடுக்கலாம் தானே, இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, ஒரு 2:25 மாதிரி இன்ஷால்லா முடிக்கும். வர்றபாத்தோம்னா இந்த வசனம் வந்து அப்படியே தான் ஓதணும். அதாவது ரக்கு இன்னைக்கும் ஜவரும் பேசும் வந்தா, அதாவது ஃபத்தஹத்துன் இல்லாட்டி லம்மத்துன் வந்தா நம்ம அதை வந்து வல்லினும் தமிழ்ல வந்து ஹார்ட் ஆகும். ஜேரு வந்தா நம்ம வந்து இது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தஜ்வீத் தான், தெரிகிறதுல தப்பில்லை. இப்போ உதாரணத்துக்கு ரப் அப்படின்னு சொல்லணும், அதுல வந்து அந்த ஒரு சின்ன சொல்லணும் ரப் அப்படி இல்லை, ரப் ஒரு சின்ன எர்ரர் வரணும், ரப் கொஞ்சம் அழுத்தி. அதனால்தான் சிலவங்க சில மாற்று மாத்தவர்களுமே ரப்பனா ஆத்தினா அப்படின்னு ஓதுவாங்க, நம்ம ரப்பனா உறுதியா சொல்லுவோம். அதே மாதிரி ரீ அந்த ஜேரு ராக்கு வந்துட்டா இன்னைக்குமே நம்ம வந்து மெல்லினமா சொல்லுவோம், ரிஸ்க். யாரும் போயிட்டு ரிஸ்க தாங்கன்னு கேட்க மாட்டாங்க, ரிஸ்க தாங்க. அதே ரூ வந்தா அதே மாதிரி அதாவது ரூபம அப்படின்னு சொல்லுவோம். சார் ஜஸ்ட் ஒரு தகவலுக்கு தந்துக்கிட்டேன். அப்போ வந்து இங்க ஹார்ட் ஆனது, வந்து தா வந்து கொஞ்சம் ஒரு ஹார்டான எலிவேட்டட் லெட்டர் அரபுல. அப்பத்துனா அப்படி ஓதி பாருங்க, என்னது உறுதிப்படுத்தினோம், நாங்கள் என்ன செய்யறோம் உறுதி, அந்த தமிழ்ல பாருங்க உறுதிப்படுத்தினோம். வர்றபத்துனா ஸ்ட்ராங்லி மேக்கிங். அப்ப என்னது வர்றபத்துனா அலா குலூபிஹிம், அலா அலானா என்னது மீது, கல்ப் கல்ப் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, வேஸ்ட் பண்ண தேவையில்ல டைம். குலூப் அதோட ப்ளூரல், குலூபி ஹிம் அவர்களுடைய, அவர்களுடைய என்ன செஞ்சோம் உள்ளங்களை, உவர்ரபத்துனா உறுதிப்படுத்தினோம். எப்படி அழகாக அல்லாஹ் தஆலா இன்னும் வ மேலும் உறுதிப்படுத்தினோம் அவர்களுடைய உள்ளங்கள். எப்ப இது காமு, அதை உறுதிப்படுத்தினோம் அதோட முடியுது. இப்ப அடுத்தது ஆரம்பிக்குது, இது காமு காமனா நம்ம வந்து தொழுகை இப்ப எழுந்து எழும்புறது, இது காமு எழும்பும் போது, எழுந்து நிற்கும் போது, எழுந்து நின்று எப்படியும் எடுத்துக்கலாம். அப்ப இதுனா போது எழுந்து நின்ற போது. ஃபகாலு திருப்பி ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை பாத்தீங்களா, இவ்வளவு ஈஸியா போகுது. இப்ப ஃபகாலு அவர்கள் கூறினார்கள், ஒன்னே அவங்க அல்லாஹ் தஆலா தூக்கத்தை கொடுக்கும் போது அவங்க கூறுறாங்க, இப்ப தூங்கி எந்திரிச்சோன்னா டிபேட்ல சொல்றாங்க. ஃபகாலு ரப்புனா எங்கள் நாயனே, ரப்பு சமாவாத் வல்லர்த், ரப்பு சமாவாத் யாரு, எப்படிப்பட்ட ரப்பு அவன், வானங்களுடைய ரப்பு,
இன்னும் பூமியுடைய ரப். அப்ப அவங்க சாதாரணமா சொல்லலாம், இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் மேலதிகமா ஒரு ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றது. சாதாரணமா அவங்க ரப்னு சொல்லாம அவங்க என்ன சொல்றாங்க, ரப்பு சமாவாதி, நீயே வானங்களுடைய ரப்பு, நீயே பூமியுடைய ரப். அப்ப ரப்பு சமாவாதி லன்னு சொல்றது நெவர், செய்யவே மாட்டோம் ஒரு விஷயத்த. லம்முக்கும் லன்னுக்கும், லம்மும் இல்லைக்கு வரும் சில நேரம், லன்னு சொல்றது நெவர். லன்னது துவா அதுல இருந்து வரக்கூடியது, துவா உங்களுக்கு தெரியும், துவானா என்னது அழைக்கிறது, அல்லாஹ் துவா கேட்கிறோம். அப்ப நது நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அழைக்க மாட்டோம். லன் லன்னோட சேரும் போது லன்னது நாங்கள் என்ன செய்வோம், அழைக்கவே மாட்டோம். மிந்தூனிகி திருப்பியும் பாருங்க, அதே மிந்தூனிகி உன்னுடைய புறத்திலிருந்து, அப்படி அதாவது உன்னை அன்றி, மிந்தூனிகி உன்னை அன்றி, இலா இலானா என்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, சின்ன பிள்ளை இலானா கடவுள் ஆனா. அப்ப இலாஹன் கடவுளை, அப்ப என்ன நல்லா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப ஃபகாலு அவர்கள் சொல்கிறார்கள், எனவே அவர்கள் சொல்கிறார்கள், ரப்புனா எங்கள் நாயனே, ரப்பு சமாவாதி வல்லாரும் வானங்களையும் பூமியினுடைய கடவுளே, லன்னது நாங்கள் அழைக்கவே மாட்டோம், மிந்தூனிஹி உன்னை தவிர, இலா கடவுளை அழைக்கவே மாட்டோம். லகது குல்னா இதன் ஷததா, லகது நிச்சயம் பாத்தீங்களா, அங்கேயும் ஒரு ஒரு அழுத்தமான வார்த்தை, நிச்சயமாக லகது குல்னா நாங்கள் கூறிவிட்டோம். காலையில இருந்து வருது கால, காலனா சொன்னா, குல்னா நீ சொல். அப்ப குல்னான்னு சொல்றது நாங்கள் கூறிவிட்டோம்னு வரும், சரியா. இதன் ஷததா வரம்பு மீறிய, ஷததான்னு சொல்றது ஒரு விஷயத்துல வந்து அரபிக் மீனிங் வந்து எக்ஸ்ட்ரீமா போறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடையில போயிட்டு 10,000 ரூபாய் சாமான போயிட்டு திடீர்னு நீங்க 3,000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்கறது, இது வந்து எக்ஸ்ட்ரீமா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன. அப்ப இந்த வரம்பு மீறுறது, எல்லை மீறுறது. அப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப பாருங்க இதை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், 13ல இருந்தே வாசிக்கிறேன். நாம் அவர்களுடைய செய்தியை உண்மையை கொண்டு உமக்கு கூறுகிறோம், நிச்சயமாக அவர்கள் சில இளைஞர்கள், அவர்கள் தங்கள் இறைச்சகனை விசுவாசித்தவர்கள். ஆமனு நம்ம பார்த்தோம், இன்னும் நேர்வழியை அவர்களுக்கு நாம் அதிகப்படுத்தினோம். ஜிதுனாகும் ஹுதா, நேர்வழியை என்ன செஞ்சோம், அதிகப்படுத்தணும். ஏன் அதிகப்படுத்துறோம், அவங்க என்ன ஈமான் கொள்றாங்க, ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க, நான் உங்களுக்கு 10 ஸ்டெப் வச்சு இன்னும் ஜித் ஜாதா, அதை இந்தியில அதை நினைச்சுக்கோம், ஜிதுனாகும். அதுக்கப்புறம் மேலும், அப்புறம் என்னது மேலும், வ ரபத்னா அந்த இதை அந்த வசனத்தை எடுக்கும் போது அவர்கள் எழுந்து நின்று, இஸ் காமும் வானங்களும் பூமிக்கும் இறைச்சகன் தான் எங்கள் இறைச்சகன், அவனை அன்றி வேறு நாயனை நாங்கள் அழைக்கவே மாட்டோம், அழைக்கவே மாட்டோம். திட்டமாக நாம் வரம்பு மீறிய வார்த்தையை கூறிவிட்டோம் என்று அவர்கள் உறுதியாக கூறிய போது அவர்களுடைய உள்ளங்களை நாம் நேர்படுத்தினோம். சிலத்துல லிங்க் பண்ணி இப்படி மொழிபெயர்ப்பாங்க, சில தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து அதே மாதிரி மொழிபெயர்ப்பாங்க. பட் நீங்க அந்த வசனங்களை பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு அது புரியணும். வர ரபத்னா, இந்த ரபத்தைக்கு நான் இன்னொரு விளக்கம் தர்றேன். அதாவது ரபத்தை அப்படிங்கிறது வந்து பொதுவா வந்து அரபிகள் இடத்துல எப்படின்னா ஒரு விஷயத்த டை பண்றது, டைனா ஒரு ஒரு விஷயத்த கெட்டி போடுறது ஒரு விஷயத்தை. அதாவது இப்போ ஒரு ஒரு மொபைல் எடுங்களேன், இந்த மொபைல நம்ம சார்ஜர்ல இப்போ மாட்டிட்டோம், டை பண்ணிட்டோம், இப்போ அது லிமிட் ஆயிரும், அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அங்கே இங்கேயும் நம்ம என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஸோ அல்லாஹ் தஆலா வரபத்துனாலா குலூபிஹிம், நான் அவர்களுடைய இதயத்தோடு என்ன செஞ்சிட்டேன், அதை வந்து நான் பிடிச்சி என்ன எங்கிட்ட வச்சுட்டேன், புரியுதா. அல்லாஹ் ஹோல் பேக் தேர் ஹார்ட், அல்லாஹ் அதான் சொல்லலாம், அல்லாஹ் குலூபிஹிம். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு கரேஜ், ஒரு பொறுமை எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், நான் நேர்வழியும் கொடுத்துட்டேன், வரபத்துனாலா குலூபிஹிம், நான் அதை என்ன செய்யேன், உறுதிப்படுத்துறேன். உறுதிப்படுத்துறது அந்த வார்த்தைக்கு பின்னால அல்லாஹ் தஆலா உங்களுடைய நம்ம துவா கேட்போம்னா, எல்லாம் எங்களுடைய கல்பை என்ன செய்ய உறுதிப்படுத்துன்னு கேட்போம். நான் நினைக்கிறேன் சப்பித்னே கல்பன் ஒரு துவா டக்குன்னு வரல எனக்கு. அப்ப என்ன ஆகும்னா, உறுதிப்படுத்துறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒரு ஆள் வந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய கல்பை உறுதிப்படுத்து, ஆனா எப்பவும் உறுதியே இல்லை, எப்ப பார்த்தாலும் சந்தேகம், எப்ப பார்த்தாலும் வசுவாசு, எப்ப பார்த்தாலும் கவலை, அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம உறுதியா ஒன்னு கேட்கிறோம்னா நம்ம உறுதியா இருக்கணும், நம்மளுடைய கல்பு உறுதியா இருக்கணும், அது வந்து ரபத்தா டையாக இருக்கணும் அல்லாஹ் தஆலாவோட இன்ஷா அல்லாஹ், சரியா. அதே மாதிரி ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாருமே அப்படித்தான், முதல் முறையா வந்து
ஏழு நபர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்துல்லா இப்னு மசூத் அலி சொல்லும் போது அபுபக்கர், அம்மார் அலி, அவருடைய தாயார் சுஹைப் இப்னு ரூமி, பிலால், மிக்தாத், அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஏழு பேர் வந்து இஸ்லாத்துல முதல்ல இருக்கும்போது அபுபக்கர் அலியும் உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர மீதி அஞ்சு பேருமே மிகவும் கடுமையான சோதனைக்கு உள்ளாவினாங்க. அந்த ஸ்டோரி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதே மாதிரி அப்துல்லா இப்னு மசூத் வந்து முதல் முறையாக பப்ளிக்ல வந்து குரான் ஓதுறாங்களாம். குரான் ஓதும்போது அர் ரஹ்மான் ஓதுறாங்க, அவங்களால அதை ஓதி முடிக்க முடியலை, அடி அடின்னு அடிச்சிடுறாங்க காஃபிர்கள். ஸோ இந்த சம்பவமும் இது இருக்குது, சரியா? ஸோ அல்ஹம்துலில்லா, இவங்க இந்த கோகைக்குள்ள நுழைஞ்சி இந்த துவா கேட்டதுக்கு பின்னால இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஒன்று வந்து இவங்க வந்து இதை வந்து உறுதியா இந்த வசனங்களை இவங்க வந்து எங்கன்னா கோகைக்குள்ள இல்லை வெளியே சொல்லியிருக்கிறாங்க, அதாவது அரசனுக்கு முன்னால. அதனால தான் இவங்க இந்த பிரச்சனையில வந்தாங்கன்னு, இல்லை மக்களுக்கு மத்தியில் இவங்க பேசினதால இவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், ஏதோ எப்படியோ இதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை நம்ம சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட தவக்கல் வைக்கணும், அதுக்கப்புறம் அல்லாஹுக்கு ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் தாலா வந்து நம்மளுக்கு என்ன செய்வான், அப்போ நம்மளுக்கு அவன் இன்னும் நம்மளுடைய நேர்வழியை வந்து அதிகப்படுத்துவான். அப்படி அவன் அதிகப்படுத்தி நம்மளுடைய ஹார்ட்களை வந்து அவன் வந்து கல்பை வந்து இன்னும் உறுதிப்படுத்தும் போது நம்மளும் அந்த தவக்கல்ல உறுதியாக இருக்கணும். அப்போ இது வந்து இன்றைய வகுப்புல நம்ம வந்து இந்த சததா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, எந்த ஒரு விஷயம் வந்து அதாவது சொல்லுவாங்க, இந்த பொதுவா குரான் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஒட்டகம் இது மாதிரின்னு, அதாவது ஒட்டகத்தை என்ன செய்யணும்னா என்னத்தான் விசுவாசமா வச்சிருந்தாலும் நம்ம வந்து ஒட்டகத்துக்கிட்ட அந்த ஒரு பண்பு இருக்குதான், நம்ம வந்து கயிறு அவுத்தனா அது ஓடி போயிருமா, மற்ற விலங்குகள் மாதிரி இல்லையா? அதனால்தான் அல்லாஹ்தாலா நிறைய இடங்கள்ல இந்த ஒட்டகத்தை உதாரணமா எடுப்பானோம், சரியா? அதே மாதிரி இந்த குரான் கிளாஸ் இந்த வேர்ட் பை வேர்டுக்கு வர்றதுல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு இதை வச்சிருக்கிறான், நம்மளுக்கு நம்ம மேல ஒரு இறக்கத்தை வச்சிருக்கிறான். பட் அதே இதை நம்ம வந்துட்டு அடுத்த வாரம் கிளாஸ் வரும்போது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அறக்க பறக்க நம்ம வந்து இதை வந்து ரிவைஸ் பண்ணோம்னா அந்த பரக்கத் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். அதனால வந்து வரபத்துனா அல்லாஹ் தால நம்மளை உறுதிப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து என்ன செய்வோம்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ இதை நம்ம வந்து மீட்டி கொண்டே இருக்கிறோமோ, இல்லாட்டி அது ஓடி போயிடணும். இப்போ நான் இன்னைக்கு இவ்வளோ கிளாஸ் செய்கிறேன்னா நான் இதை எத்தனையோ நாளைக்கு போதை பார்த்தது எனக்கு மறந்துட்டது. இன்னைக்கு அதில் உள்ள ஐம்பது வார்த்தையில ஒரு இருபது வார்த்தை தான் ஞாபகம் இருக்கு. இது எல்லாருக்குமே நடக்கும் அப்படி தான். ஸோ இன்ஷா அல்லாஹ் அதிகமாக மீட்டுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதேனும் தகவல்களோ இல்லாட்டி புதிய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா அந்த வேர்ட் பை வேர்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் இதோட ரிலேட்டடாக மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில மக்கள் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கவ் சூரா சம்மந்தமாக எந்த தகவல் கிடைச்சாலும் நீங்கள் அந்த லிங்கோ எதுனாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அறிவுங்கிறது அப்படி தானே, எங்கேயும் தேடிக்கிட்டே இருக்கலாம் நம்ம இன்ஷா அல்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு நேரத்துக்கு முடிச்சிட்டோம். நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையால் 1:20 ஆரம்பிச்சோம், 2:20 முடிக்கிறோம். வகுப்பை முடிக்கிறதுக்கு முதல் எதுவும் இதில் இருக்குதா டவுட்ஸ் எதுவும் இல்லைனா இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்குவோம்மா. வேறு எதுவும் ஃபீட்பேக்ஸ், நல்ல ஃபீட்பேக்ஸ் எதாவது கிளாஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள். ஹலோ, சரி. இப்ப நம்மளுடைய அந்த கடைசி எக்ஸசைஸ், நம்ம ஆரம்பத்துல ஓதும் போது ஓகே தெரியாம இருந்திருக்காது, இருந்தாலும் நிறைய வசனங்கள். இப்ப அதே வசனத்தை நம்ம இப்ப ஓதும் போது இந்த வகுப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப எல்லாருமே எப்போ மாதிரி அமைதியான முறையில அந்த அர்த்தங்கள் நம்மளுக்கு புரியுதா அந்த கண்ணோட்டத்தை இந்த கிராத்தை கேளுங்க. இப்ப மொய்தீன் வந்து கொடுங்க இன்ஷா அல்லாஹ். இது வல்ல ஒரே நிமிஷம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذ أبى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. فَضَرَبْنَا عَلَى آذَانِهِمْ فِي الْكَهْفِ سِنِينَ عَدَدًا.
ثم بعثناهم لنعلم أي الحزبين يحصى لما لبثوا أمدا نحن نقص عليك نباهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وربطنا على قلوبهم إذ قاموا فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا அலம்துல்லா. இப்ப நோன்புக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து யாருக்குமே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு லாக்டவுன்ல எல்லாரும் இருக்கிறோம். அதாவது லாக்டவுன்ல இருந்தா இது வேணா சரியா வரலாம். மத்தவங்களுக்கு எப்படி இதே டைம்ல அடுத்த வாரம் பிக்ஸ் பண்ணுவோமா என்ன மாதிரி செய்வோம்? இதுக்காவது நீங்க பேசிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்படியா? சரி, நோன்புக்கு அப்புறமும் இந்த டைம் நம்ம இன்ஷா கண்டினியூ பண்ணலாம். இல்ல ஒரு நிமிஷம் அல்தாஃப், இதுல சில சிஸ்டர்ஸும் இருக்கிறதாட்டு இருக்கிறாங்க. சில பேர் ஃபேமிலியோடவே கலந்துக்கிறாங்க. ஸோ சிஸ்டர் சைட்ல ரமலான் இல்லாத காலங்கள்ல அந்த டைம் கொஞ்சம் குரூசியலா இருக்கும், சாப்பாடு மற்ற விஷயங்கள்ன்ட்டு. அதையும் கன்சிடர் பண்ணிட்டு வச்சோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. குழந்தைங்களுக்கு சாப்பாடு அந்த டைம் பசிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள். நம்ம நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க தெரியும். நான் முதல்ல உண்மையில நினைச்சது வந்து சுவோக்கு அப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை தான், பட் அந்த டைம் எப்படின்னு தெரியலையே அப்படின்னு. மற்றவங்களுக்கு எழுந்திக்க முடியுமா எந்திக்க முடியுமா? இல்லை எல்லாரும் சுவோக்கு எந்திப்பாங்க, சிலவங்க படுத்துருவாங்க கொஞ்ச நேரம் அந்த மாதிரி. இல்லைனா கொஞ்சம் இதை இப்போ என்னன்னா இன்னொரு செஷன் இப்போ இதோட லைட்டாக கிளாஷ் ஆகுதுன்னு தான் நம்ம 2:30 முடிச்சுக்கிட்டு இருந்தோம். என்னன்னா நம்ம சிஎபன் சலீமோட செஷனு, சரியா? பட் அதில் எனக்கு தெரிஞ்சு அதில் உள்ளவங்க வந்துட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் என்ன மாதிரி செய்வோம்னு சொல்லுங்கள். இல்லைன்னா ஏர்லியாக வைக்க முடியாது, ஏன்னா ஜும்மா டைமில் நம்ம ஜும்மாவில் தான் உட்காரணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போடணும். இப்போ 1:15, இப்போ 1:30, ஒரு 2:30 மாதிரி மாற்றணும். இல்லை அசருக்கு மேலே அந்த மாதிரி கொண்டு போகணும். வெள்ளிக்கிழமை காலையில் 9:00 to 10:00 அப்படி அப்படின்னா ஒரு 4:45 அந்த மாதிரி கூட நம்ம வச்சிரலாம் இன்ஷா அல்லாஹ். இது ஓகேயா மத்தவங்களுக்கு? கரதை பதிய சொல்லுங்க, ரெண்டா வாட்ஸ்அப்ல பதிய சொல்லுங்க. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதோட இன்னைக்கு முடிச்சுக்கோம், சரியா? சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாகல்லாஹு ஹைர். ஜஸாகல்லாஹு ஹைர். அப்பாஜி நானா நம்மதே அப்பாஜி.